ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எந்த நேரத்திலும் கைதாக அதிக வாய்ப்பு, வேறு வழி இல்லாமல் ஸ்டாலின் காலில் தஞ்சமடைந்த அதிமுகவின் முக்கிய அமைச்சர் அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுகவினர் செய்த பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது என்றே கூறலாம். முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் விஷயங்கள், கொடநாடு பிரச்சனையில் உள்ள மர்மம், பண மோசடி, உட்கட்சி பூசல் என்று இப்படி பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் சரோஜா என்பவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்துள்ளார். அதிமுகவின் மாநில மகளிர் அணி செயலாளராகவும் சத்துணவு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அமைச்சராக இருந்த போதே இவர் மீது பல புகார்கள் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி ராசிபுரத்தை சேர்ந்த சரோஜாவின் உறவினரான குணசீலன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் சரோஜா, நீங்கள் சத்துணவு வேலைக்கு பணம் வாங்குங்கள், நாங்கள் எங்கள் தொகுதியில் வீடு கட்ட வேண்டும் என்று என் மனைவியையும் என்னையும் அழைத்து சொன்னார். அதன் பிறகு என் மனைவி மூலமாக 15 நபர்களிடமிருந்து 77 லட்சத்திற்கும் மேல் பெற்று சரோஜாவிடமும் அவரது கணவரிடமும் கொடுத்தேன். அந்த பணத்தை வைத்துத்தான் அவர் ராசிபுரத்தில் வீடு ஒன்றை வாங்கியுள்ளார். மேலும் அதை பற்றி நாங்கள் கேட்க போனால் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார். அந்த தொகையை கேட்டு சில பேர் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். கடன் தொல்லையால் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு சரோஜாவும் அவரது கணவரும் தான் காரணம் என்று புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து நாமக்கல் மாவட்டம் குற்றப்பிரிவு போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் முன்னாள் அதிமுக அமைச்சரான சரோஜா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் அதிமுகவின் முக்கிய அமைச்சரான வளர்மதியின் உதவியாளராக செயல்பட்டு வந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. ஆகையால் இவர் ஏமாற்றப்பட்ட பணத்திற்கும் வளர்மதிக்கும் தொடர்புண்டு என்பதும் தற்போது வெளிப்படையாகி உள்ளது. மேலும் சரோஜா கைது செய்யப்பட்டால் உறுதியாக வளர்மதியும் கைதாக அதிக வாய்ப்பு இருப்பதை தெரிந்து கொண்ட வளர்மதி தற்போது அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று ஸ்டாலினிடமே தொடர்பு கொண்டு இந்த வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி ஸ்டாலினிடம் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் அதிமுகவினர் அனைவரும் அதிர்ச்சியில் உள்ளனர் என்றே கூறலாம். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.